கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இதவின் இனிய கீதங்கள் ஜனவரி 8. ரெபெக்காலை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள். ஆதியாகமம் 24:58. கிறிஸ்துவின் மனவாட்டியாக போகின்றவர்களை கேட்கக்கூடிய கேள்வி இதுவே. அவர்கள் பிதாவின் ஒரே பேரானவர், சத்தியத்திலும் கிருபையிலும் நிறைந்தவர் என்று அறிந்தவர்கள். அந்த கர்த்தரே எல்லாம் என்றும், மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர் என்றும் அறிந்திருக்கிறவர்கள். அவரோடு சேர்த்தால், அவரோடு சேர்த்தல் என்பது அவருடன் இணைந்து எப்போதும் அவரோடு இருந்து ஆச்சரியமும் மகிமையுமான எதிர்கால நன்மைகளில் பங்கு பெறுவதை அறிந்தவர்களாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ரெபெக்காலைப் போல நான் போகிறேன் என்ற உறுதியுடனும் உண்மையுமாய் இருப்பார்கள். முழுமனதோடு கூடிய நேசமும் கட்டிடத்தில் அசைக்க முடியாத விசுவாசமே இந்த பயணத்தில் இதுவரை நடத்தும் மகிமையின் ராஜாவுடன் இறுதியில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதே. ஆமேன்.